அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த தடவை பிஜேபி வெற்றி பெறும். இங்க கூட பல பேர் நம்ம நண்பர்கள் கூட அப்படிதான் நினைக்கிறாங்க. ரொம்ப அவங்க பண்ற அந்த அந்த இதை இன்னைக்கு மங்கி பார்த்துட்டு கால கத்திட்டு இருக்காரு நம்முடைய பிரதமர். எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு தடவையா பேசுகிற பொழுது அவர் அப்படியே பீத்திக்குவார், தன்னை பத்தி பீத்திக்குவார். சார் நீங்க பாக்குறீங்க, எங்க பார்த்தாலும் இந்த G20 அப்படின்ட்டு ஒரு போர்டை போட்டு 20 நாடுகளுக்கு தலைமையேற்று நடத்துகின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு இவர் தலைவர். ஒரு 20 நாடுகளுக்கு உங்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு 191 நாடுகளுக்கு நான் தலைவராக இருந்து ஐநா சபையின் சுற்றுச்சூழல் துறைக்கு தலைவராக இருந்து ஒரு வருஷம் இருந்தேன். நான் ஏதாவது ஒரு பைசா இந்தியா கவர்மெண்ட் பணத்தை செல்ல முடியப்படும். ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி அவர் பிரீத்திக்கிறார். நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், உங்களை போல எத்தனையோ நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் இந்த இந்திய திருநாட்டில் நடந்தது. அப்போதெல்லாம் எந்த அமைச்சரும் கூட தன்னை முன்னிலைப்படுத்தி நான் ஒரு பெரிய ஆளு, அகில உலகத்திலே பெரிய ஆளை கூட இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் தம்பட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறார், தற்பரையில் பேசிக் கொடுக்கிறார். இது தவிர வேற அல்ல. இப்படி எங்க பார்த்தாலும் தொலைக்காட்சியிலே ரேடியோவில பொழுதுக்கும் மோடி 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 கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உருப்படி எல்லாம் நடந்திருக்கு. ஐயா கேட்டாரு கேஸ் ஓல என்ன, 400 ரூபாய் 450 ரூபாய் இருந்த கேஸ் ஓல காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் நாங்கெல்லாம் அமைச்சராக இருந்த பொழுது இன்னைக்கு 1100 ரூபாய் 1200 ரூபாய். நான் சொல்ற ஒரு 10 நாளைக்கு ஆட்சி கேளு, நான் பெட்ரோலிய அமைச்சரா இருந்தவன், கேஸ் வித்தவன், பெட்ரோல் வித்தவன், டீசல் வித்தவன், டீசல ப்ரொடியூஸ் பண்ணுவேன், கேஸ ப்ரொடியூஸ் பண்ணுவேன், அது என்ன விலைக்கு விற்கலாம்னு எனக்கு தெரியும். இந்த 450 ரூபாய் 500 ரூபாய்ங்கிறது இன்னைக்கு ஒரு 600 ரூபாய் 650 ரூபாய் 700 ரூபாய்க்கு மேல போகிறதே இருக்காது. கிட்டத்தட்ட 600-700 ரூபாய் டபுள் டைம் இன்னைக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி விற்கிறாங்களே, இது நியாயமா? பொதுமக்கள் மத்தியில அவங்களுடைய அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு நடுவில் வாழ்க்கை நடத்தி கொடுக்கிறார்கள். எரியிற அடுப்புல கை வீசு செய்தி உருப்படியா? நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், இன்னைக்கு மோடி அவர்கள் இன்னைக்கு எதை வேணாலும் பேசி போலாம், ஆட்சி இருக்குது. ஆனா இந்த ஆட்சிக்கு இன்னும் ஓராண்டுதான் இதற்கு தவிர இது ஓராண்டு காலம் தான் இருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய ஆட்சி முற்று பெறும் என்பதை நான் இன்னைக்கு சொல்லிக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.